நீங்கள் யாரும் நம்ம எம்எம் கிரியேஷன் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கான ஒரு வைரலான ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ஈஸியாக மேக் பண்ண போகிறோம்னு அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து வீடியோவை ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எந்த ஆப்பை வச்சு மேக் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அலெக்ட் மோஷன், ஸோ அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் மேக் பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. வேறு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ உங்கள் மொபைல் உள்ள அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஃபிஸ் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் ஐகான் மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன ரேஷியோவில் வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ரைட் ஹேண்டில் உள்ள ப்ளஸ் ஐகான் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோன்னு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸோ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் யூஸ் பண்ண ஆல் மெட்டீரியல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். ஸோ அப்படி ஆட் ஆகுனா உங்கள் ஃபிங்கரை வச்சு ஸ்க்ரீனில் அப்படியே ஜூம் பண்ணுங்கள், லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களா, ஸோ அவ்வளோ செகண்ட் இந்த இமேஜாக ட்ராக் பண்ணிவிட்டு இருக்கோம். ஓகேவா? சும்மா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சாங் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, நான் வந்து வீடியோவாக தான் கனெக்ட் பண்ணிச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி ஆடியோவாக கனெக்ட் பண்ணுறதில் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு, ஸோ இப்போ வந்து சாங் ஆட் பண்ணிட்டேன், வீடியோ ஆட் பண்ணிட்டேன், சாரி வீடியோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆடியோவாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும் சைடில், நீங்கள் வீடியோ ரெடி பண்ண ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வந்து ரிமூவ் ஆயிரும், ஆடியோ வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணணும், டெக்ஸ்ட் லிரிக்ஸு. அதுக்கு என்ன பண்ணால், ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைப்பிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ரெடி பண்ண போகிற சாங்கோட லிரிக்ஸ் வந்து முன்னாடியே க்ரோமில் வந்து காய் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு டெக்ஸ்ட் இதில் சாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்னு ஆப்ஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் தேவை. இப்போ வந்து ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணால், மேலே பார்த்தீங்கன்னா ரோபோட் இருக்குன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு ஃபாண்டோட சைஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த பிடி இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து ஒயிட் கலர் செலெக்ஷன் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்றேன். ஸோ டிக் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுக்கிறேன் நான் வந்து பொசிஷனில் வச்சுட்டு. ஸோ நான் அதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டுருக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இதோட முடியுது, கட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லைன் இதோட முடியுது. ஓகேவா? ரெண்டு லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டு லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து, இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால், செகண்டை கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து டெலிட் கொடுத்துடலாம். டெலிட் கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் ஆக்கணும், ஆட் பண்ணணும். ஸோ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, செகண்ட் லைன் மட்டும்தான், தேர்ட் லைன் மட்டும்தான் தேவை. இது வந்து ரெடி கொடுத்துடலாம். ரெடி கொடுத்தாச்சு. ரெடி கொடுத்துட்டு ஸோ டெக் கொடுத்துருங்க. டெக் கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை செகண்ட் லைன் வர வர இழுத்து வச்சுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் லைனை செகண்ட் லிரிக்ஸ் வரும்ல, ஸோ அது வர ஆட கரெக்டாக இழுத்து வச்சுங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படின்னா ஃபஸ்ட் லைன் முடிஞ்சப்படி செகண்ட் லைன்ஸ் கரெக்டாக ஆட் ஆகும். அதுக்காண்டி தான் ஸோ வச்சுங்க கரெக்டாக சென்டர் பொசிஷன் வச்சுட்டு வந்துடுங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு இந்த ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா
மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக ஸ்விங்குன்னு இருக்கும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனாக ஸ்விங்குன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இதில் என்ன பண்ணணும்னா ஃப்ரீன் இஷ்யூ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3.50. ஓகேவா, 3.50 வச்சுக்கோங்க. கரெக்டாக 3.50 வச்சுட்டு ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு இதை வந்து -6 இல்லைனா -4 அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க, -4 வச்சுட்டு. ஸோ இதோட எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு இதை வந்து -4 வச்சுக்கோங்க. ஓகேவா, +4 வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆங்கிள் 2 கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் ஐக்கான் பட்டன் ஆட் பண்ணிட்டு இதை வந்து +4 வச்சுக்கோங்க. ஓகேவா, அது -4 இது +4. கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க, கரெக்டாக ஆட் பண்ணால் தான் ஸோ கரெக்டாக தெரிவிச்சு வந்து ஆட் ஆகும். வச்சாச்சு, இப்போ வந்து லாஸ்ட்டில் ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரியா மைனஸ் -6 வச்சுக்கலாம். பேசிஸ் வந்து 0.28 28 பண்ணியாச்சு. ஸோ அனிமேஷன் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அனிமேஷன் ஆன் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும், வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷேக் ஆகும் வீடியோ வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மோஷன் பெர்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணும். ஃபஸ்ட் லைஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து மோஷன் ப்ளர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு சாரி அதை வந்து கிளிக் பண்ணி மோஷன் ப்ளர் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு 1.50 வச்சுக்கோங்க. ஓகேவா, அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் எனபிள்லேயே இருக்கட்டும். ஓகேவா, கரெக்டாக ப்ளர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ஷாட்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வார்ப்பன் இருக்கும். இதில் வந்து லாங் ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி இது இல்லை, ஹிட் பண்ணுங்கள். சாரி கலர் அண்ட் லைட்டில் இருக்கும். சாரி சாரி, ஒழுங்காக பார்க்காம போயிட்டேன். கலர் அண்ட் லைட்டில் இருக்கும், அதில் வந்து லாங் ஷேடோன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஃபுல்லாக 0.012 வச்சுக்கோங்க. ஓகேவா, 0.012 ஆங்கிள் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ கலர் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, பேக்கில் வந்து ஸோ க்ரீன் கலர் தான் இருக்குது. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இது மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்போ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ம் சாரி சாரி ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்கும், அதில் வந்து ஃபேட் இன் அவுட்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணுன்னா இன்னும் வந்து 0.8 ஓகேவா, 0.8 அவுட் வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்டுருங்க. நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எங்கே இருக்குன்னு தெரில எஃபெக்ட் வந்து. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணி மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஸோ கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆன் பண்ணிட்டு நான் பண்ணுற மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டில் இப்படி இழுத்து கொண்டு போங்க சைடில். ஓகேவா, எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட்லேருந்து லிரிக்ஸ் மூவ் ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு ஸோ அதை அப்படியே கொஞ்சம் இழுத்து கொண்டு வாங்க. ஓகேவா, ரைட் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் கரெக்டாக அந்த சென்டர் பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுருங்க. இந்த பொசிஷனில் சில பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ கரெக்டாக ஆட் ஆகுது பார்த்தீங்கன்னா, வருது மோசன் பெறுற மாதிரி கரெக்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செகண்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் அப்படி நகர்த்துங்க, கொஞ்சமாக பை எப்படி நகர்த்துங்க. ஸோ நகர்த்திட்டு ஸோ லைட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு அதே மாதிரியா அங்கே நகட்டி கொண்டு வந்தோம். ஸோ அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு வந்துடும், ரைட் கொண்டு வந்து ஸோ கரெக்டாக எந்த பொசிஷன் வைக்கும் அந்த பொசிஷனில் வச்சுருங்க. ஸோ அந்த பொசிஷனை வச்சுட்டேன், சரி பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டு ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள், ஸோ கரெக்டாக ப்ளே ஆகுது, ரெண்டுமே கரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணால்
और स्नाप वीडियो पार्टिकल्स आड पड़ो अब प्लस आइकन क्लिक पड़ी इमेज एंड वीडियो सेकंड ऑप्शन सो क्लिक पड़ी व्यू ऑल को ना वो डाउनलोड पड़ी वो आड पड़ी वेट पड़ूंगो प्लस आइकन को आड पड़े मेल पाती थ्री डाटर क्लिक पड़ी फिल स्क्रीन और ऑप्शन फिल स्क्रीन को स्क्रीन वो आड आई इतनी ब्लॉक ब्लॉक ग्राउंड अंत बैकग्राउंड इमेज वो बैकग्राउंड वीडियो इमेज वो रिमूव आगो अना ब्लेंडिंग अंड ओपासिटी ऑप्शन क्लिक पड़ी लाइट क्लिक पड़ी स्क्रीन कोना एरेसर स्नैप वीडियो वो एनेबल आती ग्लो एफेक्ट और एफेक्ट आड पड़ो अना एफेक्ट क्लिक पड़ी आड एफेक्ट क्लिक पड़ी इंटे स्क्रॉल पड़े पाती एज्जन और ऑप्शन अब वो ग्लोन और ऑप्शन सो वो क्लिक पड़ी क्लिक पड़े लाइटा एम चेज़ पड़ तेवल जस्ट पड़ी कलर वो ग्रीन कलर को ओकेवा पाती नहीं स्क्रॉल पड़ी पाती डा पाती करेक्टा ओकेवा करेक्टा स्क्रीन पाता मारे पड़ेना तीटाट तो काफी वेट पड़ी काफी वेट क्लिक पड़ी करें क्लिक पड़े सेकंड टेस्ट क्लिक पड़ी एफेक्ट क्लिक पड़ी थ्री डाटा तो पेस्ट फिट पड़ी ओकेवा पेस्ट आती इतनी नम्बर फर्स्ट टेस्ट आड पड़ो अंद टेक्स्ट क्लिक पड़ी एफेक्ट क्लिक पड़ी थ्री डाटा तो काफी वेस्ट ऑप्शन सो वो क्लिक पड़ी करें क्लिक पड़े बैक वो नम्बर सेकंड टेक्स्ट आड पड़ो वो क्लिक पड़ी एफेक्ट क्लिक पड़ी थ्री डाट तो पेस्ट एफेक्ट पेस्ट कुछ फर्स्ट एफेक्ट के एफेक्ट आड पड़ो वो इप्ली आड आई करेक्टा नहीं पड़ तेवल वन टाइम पड़ा नेक्स्ट नेक्स्ट लिरिक्स वो का पड़ी पेस्ट पड़ी के पाती सूपर प्ले आगे सोलह प्ले पड़ी काटे पाती ग्लो एफेक्ट वो रोम इपना रोम डा रो वो ना सो अना क्लिक पड़ी एफेक्ट क्लिक पड़ी ग्लोन और ऑप्शन एफेक्ट सो क्लिक पड़ी पड़ी कैनस वो कुछ कुछ पारें ओकेवा कैनस आलबा वो कुछ करेक्टा उलबा वो कुटे कैनस कोटा उत्यासम इतना करेक्टा वो सिक्सटी फोर सिक्सटी फाइव अंदर वो ஓகேவா நீங்களே கொஞ்சம் டிகிரீஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்டர் மார்க் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ப்ளஸ் ஆங்கிள் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வியூ ஆல் கொடுத்து ஸோ நான் வந்து பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் जस्ट वेरी सिंपल नहीं ईसिया मेक पड़ा ट्रे पड़ी पांग प्लस आड पड़े आड पे मूव क्लिक पड़ी इधर क्लिक पड़ी सईस वो ना डिक्री पड़ी करें कुछ चिना बैक वह पाती नगटी कारन वो ओकेवा कारन वे पाती ना प्ले पड़ी कटे पांग सूपर प्ले आरेक्टा पांग और लिरिक्स वर्दा सो सेकंड लिरिक्स वो रईट हेन करेक्टा मार्तकटर से पाक सूपर वीडियो कंपा पिछड़ी सो पिछड़ी अरे और लाइक पड़े मरकाम उ फीडपेक की कमेंट पास कमेंट पेंगे वीडियो नम्बर एपी एक्सपेक्ट पड़ा पाकपो मेल पाती पाक्स ईकान सो वो क्लिक पड़ी क्लिक पड़ी की एक्सपोर्ट ऑप्शन सो एक्सपोर्ट क्लिक पड़ी सो क्लिक पड़ी एक्सपोर्ट वीडियो काटो एक्सपोर्ट वीडियो आगे कुछ टाइम नहीं कुछ वेट पड़ूंगा वेट पड़ी एक्सपोर्ट आना सेव टू गैलरी और ऑप्शन सेव टू गैलरी और
ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். ஓகேவா? இது எக்ஸ்போர்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நான் வந்து முன்னாடியே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து டைம் எனக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும், அதனால் சொல்ல விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், ஹாவ் எ நைஸ் டே.